என் பேர் பி சுவாமிநாதன். இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பக்த கோடிகள் அத்தனை பேருக்கும் நடமாடும் தெய்வமாய் நம்மிடையே விளங்கிய காஞ்சி மகாபெரியவாளோட 126வது ஜெயந்தி தினம். இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிறவங்க அந்த மகானுடைய அற்புதமான அந்த ஜெயந்தியை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாளில் கோயம்புத்தூரில் வடவள்ளியில் நண்பர் கிருஷ்ணன் அவர்கள் ஒரு மகாசங்கரா மினி ஹால் அப்படிங்கிற ஒரு ஹால் இன்றைக்கி திறக்கிறார். இன்றைக்கி நம்ம அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சியில் தான் உட்காந்துருக்கோம். இப்போ இந்த ஹால் திறப்பு விழாவில் உட்காந்துருக்கோம். இந்த திறப்பு விழாவுக்கு பிரபல ஜோதிட சக்கரவர்த்தி ஏஎம் ராஜகோபால் சார் இன்றைக்கி எங்கள்கிட்ட வந்திருக்கிறதுங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். எங்கள் அத்தனை பேரோட நண்பர் டிவி சுரேஷ், வித்யா விகாசினி பள்ளியோட தாளாளர், அவரும் இன்றைக்கி வந்திருக்கார். இன்றைக்கி பல நண்பர்களும் இந்த விழாவில் கலந்துட்டுருக்காங்க. இந்த ஹால்ங்கிறது ஒரு கமர்ஷியல் மோட்டிவ் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு நல்ல காரியம், ஒரு பக்தி விதை நிறைய விதைக்கப்படணும், பலருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இன்றைக்கி இந்த ஹால் இந்த இடத்துல கட்டப்பட்டிருக்கு. ஒரு நல்ல காரியத்துக்காக நல்லது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நண்பர் கிருஷ்ணனோட குடும்பம் செயல்பட்டு வருது. அதுக்காகத்தான் இன்றைக்கி அத்தனை பேரும் கூடியிருக்கோம். இந்த விழா சிறப்பாக நடக்கணும்னு காஞ்சி மகாபிரிவாளை பிரார்த்தனை பண்ணுறோம். இதை வந்து ஒரு முப்பெரும் விழாவாக இன்றைக்கி நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம். முதல்ல ஹால் திறப்பு விழா ஒன்று, ரெண்டாவது நான் எழுதின மகாபிரிவா தொகுதி 9 நூல் வெளியீட்டு விழா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே நடக்க போகிறது. அதை தொடர்ந்து மகாபிரிவா ஜெயந்தி மகோத்சவம் ரொம்ப சிறப்பாக வேத பண்டிதர்களால் அண்ணா சாயண்ணா வந்திருக்கார். இன்றைக்கி ரவி அண்ணா கூட கோஆப்ரேட் பண்ணியிருக்கார். சாய்லக்ஷ்மி கேட்ரிங் ரவி அண்ணா எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அவள் அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கி எல்லா ஃபங்க்ஷனும் இங்கே நடக்கிறதுக்கு பக்த கோடிகள் அத்தனை பேரும் இதில் கலந்துண்டு பலன் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். நன்றி, நமஸ்காரம். இன்று ஒரு மகத்தான ஒரு புண்ணிய தினம். நம்முடைய பாரத பூமி ஒரு புண்ணிய பூமி, வேத பூமி. இந்த தர்மத்தை நமக்கு இந்த கலிகாலத்தில் பல தோஷங்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மளையே அவதரித்து வாழ்ந்து நம்முடைய நலனுக்காகவே தர்மத்தை உபதேசித்து இன்றைக்கும் தன்னுடைய பிருந்தாவனத்திலே காஞ்சி மகா சமஸ்தானந்த மடத்திலே காஞ்சி மடத்திலே பிருந்தாவனத்தராக எழுந்தளிக்கக்கூடிய அந்த மகாத்மா காஞ்சி மகா பெரியவா இன்றைக்கும் தன்னுடைய சூக்ம சரீரத்திலிருந்து நமக்கு பரமானுகிரகம் பண்ணிட்டுருக்கா. அவளுடைய பெயரில் இன்றைக்கி கோயில் வடவடியில் அந்த கிருஷ்ணன் குடும்பத்தினர் ஒரு பெரிய சமூக பணியை செஞ்சுருக்கா. ஒரு பெரிய மகா மண்டபம் கட்டி அது ஜனங்களுக்கெல்லாம் உபயோகமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அதில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சியும் தெய்வீகமாக ஆன்மீகத்தோடு பரிமணிக்கணுங்கிற தச்சேன் அவள் ஒரு இன்விடேஷன் போட்டிருக்காள். அந்த இன்விடேஷன் என்ன போட்டிருக்கேன்னா, மேக் எவ்ரி ஈவெண்ட் இன் திஸ் ஹால் யுவர் லைஃப் மோஸ்ட் மெமரபிள் ஒன் ஃபீல் வித் டிவைனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காள். அதனால் இங்கே நடக்கும்படி ஒன்று ஒன்று தெய்வீகமாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையோட பின்னி பிணைந்தது ஆன்மீகமும் தெய்வீகமும். இப்பேற்பட்ட ஒரு மகத்தான பணியை அவள் பண்ணியிருக்கா. இதை திறந்து வச்சது எனது அன்பிற்குரிய திரு சுவாமிநாதன். அவருடைய எழுத்துக்களால் கவரப்படாததா யாருமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை, வெளிநாட்டிலையும் இருக்கா. இந்த பக்திக்காகவே தன்னுடைய இந்த பிரிவை பகவானுக்கு கொடுத்துருக்கார் அப்படிங்கிற ஒரு உறுதியான எண்ணத்தோடு அப்படி ஒரு மகத்தான சேவை பண்ணிட்டுருக்கார் மிஸ்டர் சுவாமிநாதன். இந்த மண்டபத்துக்குள்ளே நுழையச்சேயே இது சாஸ்திரோக்தமாக விதிகளின்படி கட்டியிருக்கிறதுங்கன்னு ரொம்ப லட்சுமிகரமாக இருக்கிறது உடனே தெரியறது. இதில் நடக்கிற ஒரு ஒரு வைபவமும் அந்த பரமாச்சாரியருடைய அனுகிரகத்தோட ஆசீர்வாதத்தோட பரமானுகிரகத்தோடு நடைபெறும். இப்பேற்பட்ட ஒரு மகத்தான பணியை செஞ்சிருக்கிறவா. இது இந்த கால் வந்து மகா சங்கரா கால் வந்து காலம் தொட்டும் வந்து பல்லாண்டு பல்லாண்டாக நன்றாக திகழ்ந்து பலவித நல்ல பணிகள்லாம் இங்கே நடக்கும் என்று நான் பிரார்த்திச்சுக்கிறேன்.